என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? துப்பாக்கி கையில் எடுத்து சரியா ஓட்டம் ஓட்டம்
கட்டி ஒரு மணி மணம் பண்ணிக்கணும். பம்மாட்டுக்காரி பல வைக்க போற நினைச்சா பெங்களூருக்கு அம்மா கிடந்து என் பணி ஆரம்பிக்கலையோ, என் பணி ஆரம்பிக்கலையோ. ஒரு மாடு அஞ்சு மாசம், இன்னொரு மாடு பத்து மாசம், பத்து மாசம் எது முன்னாள் கண்டுபிடி போடும்? பத்து மாசம் முன்னாடி போகும். அது கிடையாது, எல்லா மாடு எல்லாருமே வாங்க புலந்து கொட்டாய் விட்டு பாருங்க, தெரியுதா? விட்டோனே மூடுதா? அதான் கொட்டாய். அதுதான் கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை என்ன வேலை? என்ன வேலை? ஆமா, இப்ப காலைல ஏதோ சொல்லி சாணி வாச குடுறதும் சாணி போடணும், அதெல்லாம் ஓயாத வேலை. காலையில நீ சாணி போடுறதா கேட்டேன். அந்த சாணி இல்ல, வாசல கூட்டி விட்டு அதுல சாணி போடுறதா லட்சுமி வந்து தங்கம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சரி, பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? சின்ன பக்கம் வேலை. அந்த நேரத்துல இருக்கிற வீர எத்தனை பத்து கதம் வச்சிருக்கியா? அப்படி சொல்ல மாட்டேமா. பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இது திருட்டு விடணும். சரி, ஒரு மாடு அஞ்சு மாசம், இன்னொரு மாடு பத்து மாசம், எது முன்னால கண்டுபிடி போடணும் சொன்னேன். இப்ப கேக்குறீங்க, இன்ன பேரு முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்போ ஒரு டீ கடைக்கு போறோம், டீ கடைக்கு போறோம், ஒரு டீ போடுங்கன்னு சொல்றோம், டீ போடுங்கன்னு சொல்றோம், அவர் டீ போட்டும் தராது. ஏயா போட்டும் தராது? என்னது டீங்க? நல்ல வேலைக்கு ஏங்க, டீய போட்டு தந்துறாரு. டீய போட்டு தராரு. அதுக்கு இனமா? அது இனமா புரிய, அவர் பால் போட்டு தராரு. அவர் பால் போட்டு பால் குடுறாரு. அந்த ஆப்பர், ஆப்பர். அப்ப உனக்கு இனமா கொடுக்கிறது ஆப்பர். ஆப்பர் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் இனமா கொடுக்கிறது. ஆமா, இனமா கொடுக்கிறது ஆப்பர். முத கொடுக்கிறது சூப்பர், அதுக்கு இனமா கொடுக்கிறது ஆப்பர். அதுவும் கிடையாது. ஆப்பரா?
உன்னை தாலியை கட்டி கூட்டிட்டு போன சூப்பர். என்ன கட்டியா? உன்னை கட்டி கூட்டிட்டு போனா சூப்பர்மா. சரி, கூடவே உன் தங்கச்சிய கூட்டிட்டு போனா அப்படியே ஆப்பர். என் தங்கச்சி இல்லையே. அப்ப உங்க அக்காவை கூட்டிட்டு போயிடுவா? அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுவா? என்ன வரும்? கோழி குஞ்சு வரும். கோழி குஞ்சு வரும். பேண்ட் சிப்புல இருந்து இருந்தா வரும், இல்லாட்டா போயிடும். சரிங்களா? ஆமா, சீக்கிரம் நீ சிப்பு போட்டிருக்க. யார் தெரியுமா? பெரிய டாக்டர்மா. ஆமா, அமெரிக்காவில பட்டம் தராங்க. சீக்கிரமா தண்ணி அவர் எனக்கு மலையாள படம் பார்த்துச்சோ? ஹலோ, மைக் டெஸ்ட். என்னமா ஒரே அக்னிஸ் வாழையா? கேமா, நான் சொல்ற நோயிலா இது கல்யாணம் பட்டு பாரு. நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போனா உன் கை கால பின்னால் நடமாடிய வருமே. ஆமா இல்ல? ஆமா, நான் வரல. கையில சோறு அண்ண வாய என்ன இன்னைக்குதான்டா இளமி Thank you.
யாழ்ப்பாண இரணிய பார்த்திருக்கேன். நிஜம்தான் அப்பா, ராசிபுரத்துக்கு அடுத்தபடியா இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். வெட்டிக்காரனே, உனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா? ஏன் குளுகுளுன்னு இருக்கு? இன்னைக்கு இரணி இருக்குது. ஆனா இந்த இரணிய பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன் நானு. இரணிய காட்டு, காசு கொடுத்து வாங்கணுமா இல்லையா? இரணிய காட்டு. இரணி எல்லாம் காட்ட மாட்டலங்க, அதெல்லாம் புத்தி புத்தி துண்டு போட்டு மறைச்சு வச்சிருக்கேன். கேளுமா, ஆட்டு பாக்குற தண்ணி இருக்கா? நீ ஒண்ணு ஆட்ட வேணாம், நாங்க ஆட்டுதான் போது, நீ என்னத்த போட்டு ஆட்டுற? அப்ப வண்டி ரோட்ல போட்டு you
மாறிட்டோம். அடி வந்தாலும் வாடி நாத்து நட போல சரியான ஜோடி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வெண்கல் உள்ள நீ பெத்த அப்பங்க எல்லாம் சேர்ந்து அருமையான பிள்ளைய புடிச்சா விட்டுருக்காரு. எப்படி இருக்கா குயில் என்ன குயில் அது நீதான் குயில் குவாதோ ஆறாதோ Thank you.
உனக்கு வந்தா உண்மையான சொல்றேன், இன்னைக்கு கொடுத்து வந்தான் நான் வந்துருச்சு. என்னுடைய பிரயோகத்தை கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க, ஒருவேளை நல்ல செய்யறதுக்கு என்னுடைய மகன் வந்தான் அவன் கடிதத்தை கொடுத்துருந்தேன் சொல்லி எழுதியிருந்தாலும்
அந்த படியை பின்னாடினா, அப்ப மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய், கண்ணு தெரியாத குருட்டு தாய் சொல்லித்தான் ஒவ்வொரு அனுப்புனேன். ஏன் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் என்று அழிஞ்சு போச்சு. டாக்டரையா சொன்னாங்க, நீ பெத்தமையை குரு நான் போறேன்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா? நான் பெத்தமையை குரு நான் போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால ஏன் மனசு கல்லாக்கிக்கிட்டு ஏன் கண்ணை பிடிக்கும் உனக்கு நான் வைத்தனா? அதனால ஏன் கண்ணு குருடும் சொல்லி அந்த உண்மையை எழுதியிருந்தாலும் இதையே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக, உண்மையான மனிதனாக, உண்மையான மகனாக இருந்தா யார் கொடுத்த தாய் தப்பன கடைசி உரை வச்சு காப்பாத்துறானோ அப்படி உண்மையான ஆம்பளையாக மனிதனாக மகனாகவும் இருக்க முடியும் என்று எடுத்து கூறி அந்த அம்மா அப்பாடி நாடக தன்பு நன்றி. வசம் கிடையாது என்று எடுத்துக்கொண்டு நூறுவாயிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கும் அன்படி படித்தபடி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனக்கு அன்படிப்பு வேணாம், உங்களுடைய தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் என்று எடுத்துக்கூறி நாடகத்தை வாய்ப்பு அத்தனை பேருக்கு நன்றி நன்றி.